மிருதங்கம் வாசிப்பார்கள். கஞ்சிரா ஸ்ரீ வெங்கட்ரமணன் அவர்கள். இது நேரலை. இன்னும் சில வினாடிகளில் கச்சேரி ஆரம்பமாகும். Thank you.
எல்லோரும் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். அனைத்து அன்னைகளுக்கும், அனைத்து தந்தைகளுக்கும், அனைத்து பெரியோர்களுக்கும் எனது தாழ்மையான நமஸ்காரங்கள். முதலாக வாசித்த பாடல் வந்து என்னென்னா வர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருப்படி. அதில் வந்து நாட்ட குறிஞ்சி செலமேலரான்ற வர்ணம் ஆதி தாளம். நான் வாசித்த அப்புறமா அனௌன்ஸ் பண்ணுறேன். Oh!
அகானா ராகத்துல ஸ்ரீ மகா கணபதி அப்படிங்கிற கீர்த்தனம் ஆதித்தாளம். Thank you.
ராகம் இப்போ வாசித்தது வந்து கலாநிதி அப்படிங்கிற ராகம். கலாவதின்னு சொல்லுவாங்க, கலாநிதிங்கிற ராகம் தான் கரெக்டு. அது வந்து என்னடு ஜீவத்தனு அப்படிங்கிற கீர்த்தனம் ஆதித்தாள். Thank you.
Yeah.
இப்போ வாச பாட்டு வந்து தர்மவதி ராகம், பஜனை சேய ராதா, ரூபக தாளம். தர்மாவதி ராகம். Thank you.
பாடல் வந்து ரகுவம்ச சுதா கதன குதுகலை. இது தெரியாத வேலையே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு பாப்புலரான ஒரு கீர்த்தனம். Thank you.
தேனுக்கா அப்படிங்கிற ராகம், தெளியலேது ராமா பக்தி மார்க்கமுனு அப்படின்ற கீர்த்தனம் ஆதிதா.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
பெரியவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள், சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். உங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டு மணி நேரம் எங்களுடைய இசை நிகழ்ச்சியை நீங்கள்லாம் ரொம்ப அருமையாக கேட்டீங்க, அதுவே எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாசித்தோம் நாங்கள். எங்கள் என்டையர் டீமுக்கு வந்து இதில் வந்து ஒரு ஒரு ஆத்ம திருப்தி, அதை விட ரொம்ப ஒரு ரொம்ப ஆனந்தமான ஒரு அனுபவம். அவர் ஆனந்தப்பட்டார், அதை சொல்றாரு. அதனால ஆனந்தத்திலே ஆனந்தமா இருக்கும் அப்படின்றதுனால அந்த ஒரு பரமானந்தமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆனந்தம் கலை விழாவோட பெனல்டிமேட் டே, அதாவது நாளைக்கு கிராண்ட் ஃபினாலே, இன்னைக்கு பெனல்டிமேட் டே அன்னைக்கு இந்த டீம் ரொம்ப அருமையா அசத்திட்டு வாழையடி வாழையா மியூசிக் பரம்பரையில வந்தவர் வந்து இங்க வந்து
வாசிச்சுட்டு நான் சந்தோஷப்பட்டேன் உங்களோட இருக்குன்னு சொன்னது அவரோட பெருந்தன்மையை எப்படி காட்டுறது பார்த்தீங்களா. அண்ட் இந்த மியூசிக் சீசன் முழுக்க நம்ம வித்வான் அதுல்குமார் சரோட அம்மா வேற எங்கேயும் வெளியிலயே வரலையாம், ஆனந்தத்துக்கு வந்திருக்காங்க. நான் அம்மா கிட்ட மைக்க கொடுத்து ரெண்டே ரெண்டு சென்டென்ஸ் பேச சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணலாமா? எல்லாருக்கும் நமஸ்காரம். உங்களுடைய ஆசீர்வாதம் குழந்தைக்கு வேணும். அவன் வந்து 8 வயசுலேருந்து கச்சேரி பண்ணிட்டு இருக்கான். முதல்ல திருவிழாரில் வாசித்த பாட்டு மோகனம் தான், அது வாசித்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து அந்த காலத்தில் எங்கள் அப்பா டிஎன் கிருஷ்ணன் சார், குருவாயூர்த்துவரை ஷியாம் சுந்தர் அவெல்லாம் வாசித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அவளுடைய இது அப்படியே இருக்கு, கண்ண முடினு கேட்டால் அப்படியே. ஆக்சுவலி ஐ ஃபீல் மை ஃபாதர்ஸ் ப்ரெசன்ஸ் ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உபேந்திரன் சார் வந்து வாழையடி வாழைன்னு ஒன்று வச்சுருந்தார் ஒரு ப்ரோக்ராம், அதாவது அவளோட வம்சாவளி இருக்கிறவெல்லாம். அது மாதிரி அத்துல் வாசித்தான், மேண்டலின் ஸ்ரீனிவாஸ் வாசித்தார், அப்புறம் வந்து மிருதங்கம் யார் வாசித்தா, உபேந்திரனோட இது அவன் பையனும் பேரனும் வாசித்தா, வயலின் யாரோ வாசித்தா, அது மாதிரி அவள் மியூசிஷியன்ஸ்லாம் வாசித்தா. அதில் வந்து வானத்தின் மீது வந்து வாசித்தாவா, அதுதான் வாசிக்க சொன்னேன் இன்னைக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் எல்லோருடைய இதுவும் வேணும் வருஷா வருஷம் வாசித்து உங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும்னு வேண்டிக்கிறேன், பெரியவாளை வேண்டிக்கிறேன். அம்மா உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் நம்மளோட டீமுக்கு நன்றி சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆனந்தம் பத்தி நான் சொல்லணும் இல்லையா? 110 பெரியவா எங்க குடும்பம், இப்போ 110 பெரியவா நம்ம குடும்பம், சரியா? 110 பெரியவாளோட சேர்ந்து அக்கம் பக்கத்துல இருக்கிற 7 குழந்தைகள், 275 பேர் எங்களோட மாணவ குடும்பம். 3வது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் இருக்கிற 7 குழந்தைகளுக்கு ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் சாயந்தரம் சாப்பாடு கொடுத்து டியூஷன் சொல்லி கொடுத்து அனுப்புகிறோம். 3/4 பேர் சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலிஸ், அல்கஹாலிக் ஃபாதர் இல்லை இன்கம் இல்லாத ஃபேமிலிஸ். இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் சாயந்தரம் சாப்பாடு கொடுத்து அருமையான கிளாஸ் ரூம் ஃபேன் லைட் ஃபெசிலிட்டிஸோட டீச்சர்ஸ் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணி அவளை படிக்க வச்சதில் நெட் எஃபெக்ட் நிறையா பெண் குழந்தைகள் வீட்டு வேலைக்கு போகாமல் தடுத்துருக்கோம். 12th முடிச்சப்புறம் நிறையா குழந்தைகளுக்கு காலேஜ் ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்கோம். ரெகுலர் பிஏ பிஎஸ்சி பிகாம் தவிர என்ஜினியரிங் காலேஜஸ் படித்து குழந்தைகள் இப்போது இன்ஃபோசிஸ் ஐபிஎம்னு வேலையில் இருக்கா. எங்களோட நீட் கோச்சிங்கில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாணவி ஓமந்தூரார் காலேஜில் எம்பிபிஎஸ் சேர்ந்திருக்கா. இதை தவிர ஆனந்தத்தில் ஒரு மெடிக்கல் சென்டர் வச்சுருக்கோம், அக்கம் பக்கத்து 7 மக்களுக்கு ஃப்ரீயாக மருத்துவம் பார்த்து பிளட் டெஸ்ட் மற்ற அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி ஃப்ரீ மெடிசின்ஸ் கொடுத்துட்டுருக்கோம். டெய்லி 80லேருந்து 120 பேர் இதனால் பயனடைகிறாங்க. அண்ட் எங்களோட 275 ஸ்கூல் குழந்தைகளில் எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் சில குழந்தைகளால் மற்ற எல்லாருக்கும் ஈடிணையாக இந்த ரேஸில் முன்னாடி வர முடியல. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு தனி டெஸ்ட் பண்ணி வி ஃபவுண்ட் அவுட் தேவர் ஸ்பெஷல் சில்ட்ரன். அந்த குழந்தைகளுக்கு கட்டப்பட்ட ஸ்கூல் தான் இது. போன வருஷம் அக்டோபர் மாதம் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதை திறந்து வச்சாங்க. ஸோ 40 குழந்தைகளை இங்கே பார்த்துக்கிறோம். இந்த குழந்தைகளில் ஒரு விசேஷம் என்ன, ஒரு குழந்தை 11 வயசு குழந்தை இத்தனை வருஷம் அம்மானு கூட கூப்பிடல, இங்கே வந்து இந்த அருமையான இதில் செட்டில் ஆயிட்டு 2 வாரத்தில் அம்மானு கூப்பிட்டோடனே அந்த அம்மா கலங்கிட்டாங்க. அண்ட் இந்த ஆடிட்டோரியமில் இந்த சீசனில் தான் முதல் தடவை நாங்கள் மார்கழி கலை விழா ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கலை விழா ரொம்ப அற்புதமாக போயின்ட்டுருக்கு. உங்களோட கச்சேரி ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் சங்க இலக்கியங்களில் பார்த்தாலே முதல் முதல்ல சொல்கிறது குழல் பற்றி தான். ஏன்னா குழல் வந்து இயற்கையிலேருந்து வந்தது. சங்ககால இலக்கியம், பெரியாழ்வாரோட பக்தி இலக்கியம்
இப்போ பாரதி பாடிய இலக்கியம் எல்லாத்துலயுமே குழல் தான் ஃபோர்மோஸ்ட். நீங்க கூட கவனிச்சிருந்தா நாங்கெல்லாம் கண் மூடி வாய் திறந்தே கேட்டு இருந்தோம், கிளாப் கிளாப்னு சொன்னப்புறம் தான் முழிச்சுட்டோம், கடைசியில கை தட்டினோம் எல்லாரும். சோ இதுல நான் உங்களுக்கு எங்க சாந்தலக்ஷ்மி அம்மா ஒவ்வொரு பாட்டும் என்ன ரா என்ன ராகம் என்ன பாட்டு நீங்க வாசிச்சு எனக்கு லிஸ்டா போட்டு கொடுத்துருக்காங்க, ஆனா நாங்கெல்லாம் கண்மூடி வாய் திறந்தே கேட்டு இருந்தோம். சோ இது எங்களோட ட்ரிபியூட் உங்களுக்கு. இங்க நீங்க அடிக்கடி வரணும், வாசிக்க வரணும். எங்க ஆனந்தம் குடும்பத்துல ஒருத்தர்களா குடும்பத்தோட வந்திருந்து எல்லா விழாக்களையும் கொண்டாடணும். அதாவது நம்ம தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகளையும் கொண்டாடுங்கோ, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய விழாக்களையும் வந்து எங்களோட சேர்ந்து கொண்டாடுங்கோ. இது என்னோட எங்களோட எல்லா பெரியவாளோட அன்பான வேண்டுகோள். கல்யாண சுந்தரம் மாமா, வாங்க வாங்க, எங்க ஃப்ளூட் ஆர்டிஸ்ட் ஆனர் பண்றதுக்கு வாங்க மாமா. இப்படி வரீங்களா? சுப்பிரமணியம் மாமா, அடுத்து வயலின் ஆர்டிஸ்ட ஆனர் பண்ண வாங்க. பலத்த கைத்தட்டல். வசந்தகுமார் அப்பா, மிருதங்கம் ஆர்டிஸ்ட் ஆனர் பண்ணுவாங்க. மீனாட்சி சுந்தரம் அப்பா, கஞ்சிரா ஆர்டிஸ்ட் ஆனர் பண்ணுவாங்க. எல்லாரும் இன்னொரு பெரிய ரவுண்ட் கைத்தட்டலால இவாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க.